உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி, வணக்கம். நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லேப்டாப்பை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றத பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதாவது தேவைகளை அறிந்து அதற்கேற்ப டேப்லெட்டை தேர்ந்தெடுங்கள். டேப்லெட்டுகள் பெரும்பாலும் வாசிப்பதற்காகவும் விளையாடுவதற்காகவும் அலுவலக வேலைகளுக்காகவுமே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கானவை என்ற ஒரு குறிப்பிட்ட தேவையாக அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது. மடிக்கணியில் வந்து இரு வகைகள் இருக்கின்றன. அதாவது பழைய வடிவமைப்பில் உள்ள திரையை தவிர தற்போதைய சூழ்நிலையை டேப்லெட்டாகவும் பயன்படுத்தும் வகையிலான மடிக்கணிகள் தற்போது சந்தையில் இருக்கின்றன. ஸோ நமக்கு எது தேவையோ அதனை தேர்ந்தெடுத்து நாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, நாம் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் போன்ற சாதனத்தின் மீது செல்ல பிராணிகள் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா லேப்டாப்பில் நீங்கள் பணிபுரியும் போது உங்களுடைய உங்களுக்கு பிடித்த பூனையின் நாய் போன்ற செல்ல பிராணிகள் வேடிக்கையாக செயல்படும். மேலும் அப்போது என்னாகும் அப்படின்னா விசைப்பலகை மற்றும் டிஸ்பிளே பகுதிகளுக்கு சேதம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக, டேப்லெட் பொதுவாக நிலையான இடத்தில் வைத்துதான் நாம் பயன்படுத்த வேண்டும். மேலும் நடந்து கொண்டே லேப்டாப் பயன்படுத்துவது போன்ற அந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்வோம் என்றால் பல பாதிப்புகள் ஏற்படும். அது மட்டுமின்றி லேப்டாப் சாதனங்களை சார்ஜ் கேபிள் அதன் பின் மற்ற கேபிள்களை நாம் பயன்படுத்தும் பொழுது சில சமயம் லேப்டாப்பில் கேபிள் ரோல் பயன்படுத்தும் போதும் சேதமடைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக, பேட்டரி. அதாவது லேப்டாப் சாதனங்களில் லித்தியம் அயன் பேட்டரிகள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் அதிக நேரம் நாம் சார்ஜ் செய்தால் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டரி அதனுடைய செயலானது இழந்துவிடும். சார்ஜ் வந்து சீக்கிரமாக வந்து அந்த பேட்டரி வந்து போயிடும். அதாவது லேப்டாப் டிஸ்பிளேவை பொறுத்தவரை என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து நம்ம கவனமாக பயன்படுத்த வேண்டும். மேலும் டிஸ்பிளே பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அதனை சரி செய்ய அதற்கான சில அது பாதிப்பு ஏற்படாத வகையில் நம்ம அதை வந்து பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, லேப்டாப் சாதனத்தை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட பேட்டரி வந்து அதிகமாக ஹீட் ஆகும். அது நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது வெப்பமடைவது அந்த பேட்டரியானது வந்து வெப்பமடைவதற்கு வழிவகுக்கும். மேலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதனத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கருவிகளும் இதனால் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். எனவே கூலிங் பேடை நம்ம வந்து வாங்கி பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அடுத்ததாக, லேப்டாப் சாதனத்தில் உள்ள ஹார்ட் டிரைவ் தரவுகளை எதுக்கு பயன்படுத்தினா, ஹார்ட் டிரைவ் வந்து தரவுகளை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. எனவே வந்து லேப்டாப்ல வந்து அதனுடைய அருகில் வந்து சக்தி வாய்ந்த காந்தம் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. சில சமயம் சார்ஜர் கேபிளை கவனமாக பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அந்த பிளக் ஆனது சேதமடையலாம். மேலும் லேப்டாப் சார்ஜ் செய்ய சிக்கலும் ஏற்படும். அது மட்டுமின்றி லேப்டாப்புகளுக்கு வந்து ஸ்கிரீன் கவர் போன்றவற்றை பயன்படுத்தினால் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம், லேப்டாப்பை வந்து சுத்தம் செய்ய நீர் மற்றும் ஒரு துணியை வந்து பயன்படுத்தக்கூடாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மைக்ரோ ஃபைபர் போன்றவற்றை தான் நாம் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அடுத்ததாக, லேப்டாப் சாதனத்தை வந்து ஒரு நாளில் வந்து பழமுறை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லிப்பிங் மோட் அந்த முறையை நாம் பயன்படுத்துவது நல்லது. அதே மாதிரி நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுற இடத்துல டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் அந்த திரவங்களை வந்து பயன்படுத்துவதை வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா திரவங்கள் வந்து சில பாதிப்புகளை லேப்டாப்புக்கு ஏற்படுத்தும். நன்றி நண்பர்களே, இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து இணையுங்கள். மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மற்றும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே பகிருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீடியோவை எங்கள் சேனலில் போஸ்ட் செய்ய உங்கள் வீடியோவை தமிழ் டேட்டா சேனல் @gmail.com க்கு அனுப்புங்கள்.